ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் முதல் பாசுரம். இந்த வருஷம் திருப்பாவையும் ராமாயணமும் எப்படி இணைந்திருக்கிறது அப்படிங்கிற அனுபவத்தை மார்கழி மாசத்திலே செய்யலாம் என்று பகவத் அனுகிரகத்தை வேண்டி ஆச்சாரிய கிருபையினால் அவதாரிகை சொல்லி தொடங்கினோம் நேற்றைய தினம். இன்றைய தினம் முதல் பாசுரத்தின் அர்த்தங்களை பார்க்கலாம். ஆண்டாள் பாவை நோன்பு செய்யறதுக்காக தன்னுடைய தோழிமார்கள் எல்லாரையும் அழைச்சி ஒரு கூட்டம் கூட்டுகிறாள். அந்த கூட்டத்துல இந்த பாவை நோம்ப பண்றதுக்கு எது உரிய காலம், யார குறிச்சு இந்த நோன்பு, இந்த நோம்ப பண்ணினா அதனால என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த முதல் பாசுரத்துல சொல்றா. பாசுரத்தை அனுபவிக்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மே நிச்செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவாய். பாவை நோம்ப தொடங்கக்கூடிய மாசமானது மார்கழி மாசம்னு சொன்னான். மாதங்களிலே நான் மார்கழியாக ஆவேன் அப்படின்னு எம்பெருமான் தானே சொல்லி இருக்கிறான். அப்பேற்பட்ட சிறந்த மார்கழி மாசம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக அமையக்கூடிய மாசம். தேவர்களுக்கு நமக்கு ஒரு வருஷமானது ஒரு நாளாக ஆகும். அதுல விடிய கார்த்தாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற காலம்தான் மார்கழி மாசம். இந்த காலத்துலதான் பகவத் பக்தி தலை சிறந்து இருக்குமாம். எல்லோருக்கும் பகவானிடத்துல ஈடுபாடு அத்தியந்தமா இருக்குமாம். அப்பேற்பட்ட மார்கழி மாசத்துல மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு பௌர்ணமி கூடிய நல்ல நாள்ல அந்த நல்ல நாள் தானாகவே வந்து அமைஞ்சுதான். நல்ல காரியம் ஆரம்பிக்கணும்னு சங்கல்பிச்சாலே எல்லா நன்மைகளும் தானே வந்து சேரும் அப்படி எம்பெருமான் சங்கல்பிப்பானாம். அந்த மாதிரி இவர்களுக்கு பௌர்ணமிங்கிற நல்ல நாள் தானே வந்து சேர்ந்தது. இந்த மாதிரி நல்ல நாளில தொடங்கக்கூடிய இந்த விரதத்துக்கு யாரெல்லாம் அருகதை உடையவர்கள் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். நீராட போது வீர் போதுமினோ, யாருக்கெல்லாம் பகவத் சம்ஸ்லேஷத்துல ஆசை இருக்கோ, பகவத் அனுபவத்துல மூழ்கி இருக்கணும்ன்ற ஆசை இருக்கோ, அந்த நீராட்டத்துல திருவுள்ளம் இருக்கோ, அவர்களெல்லாம் இந்த விரதத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா. இப்ப ஏற்பட்டவர்கள்லாம் நேரிழையீர் அப்படின்னு நல்ல குணத்தை ஆபரணமாக உடையவர்களாக இருப்பார்களாம். அப்பேற்பட்டவர்கள் யாரு? சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுவீர்கள் அப்படின்னு சொன்னான். இந்த கோகுலமாக அவ பாவிச்சென்றிருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய சிறுமியர்கள் இவர்களெல்லாம் பகவத் சம்ஸ்லேஷத்துல ஆசை கொண்டவர்கள். அவர்களை இந்த விரதத்துக்கு கூப்பிட்டா. அப்படி இவள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை அந்த தேச விசேஷத்தை சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல ஆய்ப்பாடி அப்படிங்கிறது அவள் இருக்கக்கூடிய இடம். அவள் ஆய்ப்பாடின்னு மனசுல நினைச்சிருக்கா, அது ஸ்ரீவில்லிபுத்தூரா இருக்கு, இந்த பாரத தேசத்துக்கு அது ஒரு உபலட்சணமா இருக்குன்னு சொல்லலாம். பாரத தேசமே சீர்மல்கும் தேசமாக இருக்கு. சீர்மல்கும்னா என்ன? சீர்னா குணம்னு அர்த்தம். நல்ல குணத்தை காண்பிக்க கூடிய க்ஷேத்திரமாக இருந்தது அப்படிங்கிறா. ஏன்னா பகவான் பாரத தேசத்துல வந்து ராமனாக அவதாரம் பண்ணினான். அதுல அவனுடைய குணங்களை காண்பிச்சு ராமாயணம் அப்படிங்கிற அற்புத காவியத்தை நமக்கு கொடுத்தான். ராமாயணம் தொடங்கும் பொழுதே அவதாரிக்கையில பார்த்தோம், ராமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்கும் பொழுது 16 குணங்கள் உடையவன் எவன் அப்படின்னு வால்மீகி பகவான் நாரதரை கேட்டார்.
அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக வந்ததுதான் ராமாயணம். அதனால குணவான் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமபிரான தான். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு வால்மீகி பகவான் கேட்டார். அப்பேற்பட்ட குணங்களை சீரை உடையவன் ராமன். அந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படிங்கிறது குணங்களுக்கு இருப்பிடமான ராமபிரான் அவதரிச்ச க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல நாமும் பாக்யம் பண்ணி வந்திருக்கோமடி அப்படின்னு ஆண்டாள் பார்த்து தோழிகள் கிட்டக்க சொல்றா. நாம் இந்த விரதத்துல எந்த பகவான நாடப்போறோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல தொடங்குகிறாள். பாசுரத்தினுடைய கடைசியில தான் சொல்றா இந்த விஷயத்த. ஆனா கோர்வைக்கு நம்ம இப்பவே அதை புரிஞ்சுக்கணும். யாரை குறிச்சு இந்த விரதம்? நாராயணனே அப்படின்னா. நாராயணன்கிறவன் யார்? லங்கையில யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் வந்து ராமபிரான ஸ்தோத்திரம் பண்றா. பிரம்மதேவன் என்ன ஸ்தோத்திரம் பண்ணார்? பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சக்ராயுதோ விபு. தேவரீர்தான் நாராயணன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினார் பிரம்மதேவன். அதனால நாராயணனே அப்படின்னு ஆண்டாள் சொன்னது ராமனையே. இது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பிரம்மதேவன் உறுதியாக நீரே நாராயணன்னு பார்த்து சொல்லிட்டார். தேவன் அவருக்கு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். யுத்தம் நடக்கும் பொழுது ராவணனே சொன்ன வார்த்தை, தம்மன் ஏ ராகவம் வீரம் நாராயணமநாமயம். இவன் நாராயணன்னு நினைக்கிறேன் நான் அப்படிங்கிறான் ராவணன் ராமனை பார்த்து. அப்படி சண்டை போடுறானே, இவ்வளவு வீரமுடையவனாக இருக்கானே, இவனன்றோ நாராயணன் அப்படின்னு ராவணன் வாயாலையும் வந்தது. அதனால சாக்ஷாத் நாராயணன் ராமனே அப்படின்னு ராமன மனசுல வச்சுண்டு நாராயணனே அப்படிங்கிறா ஆண்டாள். இந்த விரதத்தை நாம் நாராயணனை ராமன குறிச்சு செய்யறோம். எதற்காக செய்யறோம்? பறை தருவான் நாராயணனே பறை தருவான். இந்த ராமன் நமக்கு பறைய கொடுப்பான் அப்படின்னா. பறை பறை அப்படின்னா என்ன? பறைனா வாத்தியம் அப்படின்னு சாதாரணமா ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், பேரி வாத்தியம். ஆனா பறைங்கிறதுக்கு உண்மை பொருள் புருஷார்த்தம் அப்படின்னு அர்த்தம். புருஷார்த்தம்னா என்ன? புருஷன் அர்த்திப்பது புருஷார்த்தம். நாம் என்ன வேண்டும்னு ஆசைப்படுகிறோமோ அதுக்கு புருஷார்த்தம்னு பேரு. பொதுவா நமக்கெல்லாம் என்ன ஆசை? நிம்மதியா இருக்கணும்னு ஆசை. எந்த விதமான தொந்தரவோ பயமோ இல்லாம இருக்கணும்னு ஆசை. பயமின்மை அபயம் அப்படிங்கறத கொடுக்க வந்தவன் ராமன் அப்படின்னா. ஏன்னா ராமபிரான் தான் சொல்லியிருக்கான், அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு. ஸ்ரீ ராம சரம ஸ்லோகத்துல ராமன் சொன்ன வார்த்தை, என்னை யாரு நாடி வரார்களோ அவர்களுக்கு அபயம் கொடுக்க காத்திருக்கிறேன் அப்படின்னா. இந்த அபயம்தான் புருஷார்த்தம் பறை. இந்த பறையை தர வந்த நாராயணன் தான் ராமன். நாராயணனே பறை தருவான். அந்த பறைய அந்த புருஷார்த்தத்தை அந்த அபயத்தை நமக்கே தருவான், நமக்கு கண்டிப்பா தருவான் ராமன் பெண்களே அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். ஏன்னா நம்ம அவங்க கிட்டக்க வேணும்னு கேட்டிருக்கோம். நீராட போதுவீர் அப்படின்னு சொன்னா இல்லையா, நீராட்டத்துல ஆசை உடையவர்களாக வந்திருக்கிறோம். அவனோட சேரணும், சம்ஸ்லேஷத்துல இருக்கணும், அவனை நாடணும்னு வந்திருக்கோம், கேட்டிருக்கோம் அவனை. அதனால நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறான். சரி, இப்படி ஆசைப்படக்கூடிய நமக்கு அபயம் கண்டிப்பாக ராமன் கொடுப்பான்னு தெரியறது. அந்த ராமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு அவனுக்கு சில அடைமொழிகள்லாம் இந்த பாசுரத்துல முதல்ல சொல்லியிருக்கா. என்ன சொல்றா? கூர்வேல் கொடுந்தொழிலன். ராமன் இருக்கானே அவன் கூர்வேல் கொடுந்தொழிலன், கூர்ந்த பாணங்களை வச்சுட்டு இருப்பான், எப்பொழுதும் போருக்கு தயாரா. அந்த பாணங்கள் எப்படி இருக்கும்? கம்பநாட்டாழ்வான் சொல்லுவார்,
சொல்லொக்கும் சுடுசரம் அப்படின்வார். அவர் பானம் போட்டார்னா அப்படியே அந்த கூர்மையினால சுட்டு போயிடுமாம், சுட்டு பொசிக்கிடுமாம் அந்த பானம். அப்பேற்பட்ட கூர்வேல் கொடுந்தொழிலன் ராமன், அவன் நந்தகோபன் அப்படிங்கிறார். காம் அப்படின்னா வாக்குன்னு அர்த்தம், நல்ல வாக்கை உடையவன் அப்படிங்கிறதுக்கு நந்தகோபன் அப்படின்னு பொருள் சொல்லலாம். அப்பேற்பட்ட நல்ல வாக்கை உடையவன் ராமன். ராமன் சத்தியவிரதன், சத்திய வாக்கியன். வால்மீகி கேட்கிறார் நாரதரை பார்த்து, சத்திய வாக்கியா கஹா அப்படின்னு. யார் சத்திய வாக்கியன், யார் எப்பொழுதுமே சத்தியத்தையே பேசக்கூடியவன், அவன்தான் ராமன். அப்பேற்பட்ட நந்தகோபனாகிற ராமன் அப்படின்னா குமரன். ராமன் தான் குமரனாம். குமரன் குமரன்னா என்ன பொருள், அப்பா சொல் பேச்சு தட்டாமல் இருக்கிற பிள்ளைக்கு குமரன்னு பேரு. பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்றதுல ராமனை யார் மிஞ்ச முடியும், அப்பேற்பட்ட குமரன் ராமன். அந்த ராமனுக்கு இன்னொரு அழகான அடைமொழி சொல்றான், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ராமன் விஸ்வாமித்திரரோட மிதிலைக்கு போனாராம். மிதிலைக்கு போன உடனே கம்பநாட்டாழ்வானும் சொல்றார், சுவாமி தேசிகனும் சொல்றார், அந்த மிதிலையில இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் ராமனை பார்த்தார்களாம் கன்னிமாடத்திலேருந்து. பார்த்தா அப்படியே ஒரு சகோர பக்ஷி சந்திரனை பார்த்தது போல மலர்ந்து இருந்தார்களாம். அவர்களுடைய கண்கள்லாம் அப்படி மலர்ந்து போச்சாம். ஏரார்ந்த கண்ணி, ஏரார்ந்த கண்ணிகளாக ஆயிட்டார்கள் அந்த பெண்கள். இப்பேற்பட்ட ராமனை பார்த்ததுனால அவர்களுக்கு யசஸ் வந்து கொடுத்தாம், யசோதைகளாக ஆயிட்டார்களாம் அவர்கள். அதாவது ராமன் யாரு, ஸ்ரீயப்பதி. ஸ்ரீயப்பதியினுடைய கட்டாட்சம் பட்டால் அவர்களுக்கு யசஸ் வந்து சேரும். அந்த யசஸ் கீர்த்தி எப்பேற்பட்டதாக இருக்கும்னா, அவர்கள் அத மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு வசந்தவர்களாக ஆயிடுவார்களாம். அந்த யசஸ்ஸை தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு யசோதைகளாக ஆயிடுவார்களாம் அந்த பெண்கள் எல்லாம். அப்பேற்பட்ட மலர்ந்த கண்களுடைய யசோதைகளாக ஆயிட்டார்கள் மிதிலையில இருக்கக்கூடிய பெண்கள். சுவாமி தேசிகன் சொல்லுவார், மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா அப்படின்வார். அந்த மாதிரி ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், அந்த மாதிரி அந்த கன்னிகள்லாம் இந்த கன்னிகளாக ஆகி இவரை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்களாம். அடுத்தது இவருடைய பராக்கிரமத்தை பார்த்தார்கள். வில்ல தூக்கின பொழுது, அடாடா சிங்கம் மாதிரி பராக்கிரமசாலியா இருக்காரே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இளம் சிங்கம் அப்படின்னு கொண்டாடினார்கள் ஸ்ரீராமபிரான. அடுத்தது சொல்றா, கார்மே நிச்செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். ராமன் ஷியாமளவர்ணன், எம்பெருமான் நாராயணன் பல அவதாரங்கள்ல தன்னுடைய ஷியாமள வர்ணத்தை கார்மேனியை விடுறதே இல்லை. அப்பேற்பட்ட கார்மேனியுடையவன் ராமன். செங்கண் புண்டரீக நயனம் உடையவன் ராமன். ராஜீவ லோச்சனஹா அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொன்னதை நேத்திக்கே பார்த்தோம். கதிர்மதி அம்போல் முகத்தான், கதிர் போலவும் மதி போலவும் முகம் அழகு உடையவனாம் ராமன். மதி போல சந்திரனை போல முகம் இருந்ததுனால எப்படி சக்கோர பட்சிகள் மாதிரி இந்த பெண்கள்லாம் பார்த்தார்கள்னு இப்போதான் பார்த்தோம். அதே முகமுடைய ராமன் எதிரிகளை பார்த்தான்னா சூரியன் போல பிரகாசிச்சு ஜுவலிச்சு அவர்களுடைய தேஜஸ் எல்லாம் அழிக்கக்கூடிய சூரியனாக பாஸ்கரனாக திகழ்வானாம். அப்பேற்பட்டவனை சுவாமி தேசிகன், ஜெயத்யாஸ்ரித சந்த்ராச துவாந்த வித்வம்சனோதயா பிரபாவான்சிதயா தேவ்யா பரம வியோம பாஸ்கரஹா அப்படின்னு கொண்டாடி இருக்கார். பெயர்பட்ட சூரியனை போலவும் சந்திரனை போலவும் இருக்கக்கூடிய இந்த ராமபிரான் நமக்கு வேண்டிய பறையை அபயத்தை இந்த விரத பூர்த்திக்காக கட்டாயம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி செய்கிறாள்.